இனிமையான குழந்தைகளே, நீங்க ராயல் குலத்தை சேர்ந்தவங்க. ராயலான மாணவர் நடத்தை ராயலாக இருக்கணும், அப்பாவை வெளிப்படுத்தணும். அதற்குத்தான் இயேசு சொல்றார், என்னை கண்டவர் பிதாவை கண்டார். ராஜா போல பார்வை, எண்ணம், நடத்தை இருக்கணும். அதாவது ஒருத்தர் ஏதாவது கொடுத்தாதான் நான் கொடுப்பேன் அப்படின்னு இல்லாம சகயோகம் செய்யணும். இனிமையான வார்த்தைகளால பேசணும். கேள்வி, விநாச நேரத்துல கடைசி பேப்பர்ல யார் தேர்ச்சி பெறுவாங்க? அதற்கான முயற்சி என்ன? ஒரே ஒரு பாபா, அவரை தவிர இந்த பழைய உலகத்துல எந்த பொருளும் நினைவுக்கு வரக்கூடாது. அப்பதான் பாஸ் பண்ண முடியும். ஏதாவது நினைவுக்கு வந்தா அவங்க ஃபெயில் ஆயிடுவாங்க. அதுக்கு சகோதர சகோதரன் அப்படிங்கிற உறுதியான பார்வை இருக்கணும். தேக அபிமானம் உடையணும். சந்நியாசிகள்லாம் ஏன் பிச்சை எடுத்து சாப்பிடுறாங்கன்னு தெரியுமா? ஏன்னா தனக்கென்று அவங்க எதுவுமே வச்சுக்கிறது இல்ல, வச்சுக்காம இறைவனை அடையணும்னு நினைக்கிறாங்க. ஆனா பிச்சை எடுத்து சாப்பிடும்போது அவங்களுக்கு கணக்கு உருவாயிடுதுன்னு பாபா சொல்றாரு. ஆனா நாம இங்க எதையுமே நமக்கு வச்சுக்காம பாபாவுக்கு அர்ப்பணிச்சு நினைக்கிறதுனாலதான் கடைசியில பாஸ் பண்ண முடியும். கடைசி நேரத்துல பாபாவை தவிர எது நினைச்சாலும் உங்களுக்கு அது தோல்விதான். எல்லா பற்றையும் நீக்கணும். இந்த ஒட்டுமொத்த உலகத்துல எந்த பற்றும் இருக்க கூடாது. எந்த விஷயத்தையும் பார்க்கணும், கேட்கணும், ரசிக்கணும்னு நினைக்க கூடாது. சகோதர சகோதரன் உணர்வு பக்காவா இருக்கணும். உடல் உணர்வு உடையணும். ஏன்னா நீங்க போற வழி முள் படுக்கையா இருக்கு, மலர் படுக்கை கிடையாது அப்படின்னு இயேசு சொல்றாரு. ஆத்மா தவிர எதுவுமே தெரியக்கூடாது. உங்க உடல் மேல பச்சை இருக்க கூடாது. ஏன்னா தன் உடல் மீதுதான் பற்று அதிகமாக இருக்கும். அதனால உடல் பச்சை விடணும். நான் ராயல் மாணவன் அப்படிங்கிற போதை நிரந்தரமாக இருக்கணும். உலகத்துல நம்பர் ஒன் யூனிவர்சிட்டியில படிச்சாங்கன்னா அவங்க அவங்களோட நடத்தை எப்படி இருக்கும்? ராயலா இருக்கும். அப்ப நம்மளோட நடத்தை எப்படி இருக்கணும்? இந்த பெரிய யூனிவர்சிட்டியில படிக்கிறேன், பாபாவோட யூனிவர்சிட்டியில படிக்கிறேன் அப்படிங்கிற போதை இருக்கணும். ஏன்னா எல்லையற்ற எஜமானன் நமக்கு நடத்த வர அப்படிங்கிற போதை இருக்கணும். நான் உயர்ந்த குலத்தை சார்ந்தவன் அப்படின்னு பாண்டவர்கள் சொல்லி பெருமிதப்படுவான். ஆனா கௌரவர்கள்ட்ட அந்த எண்ணம் இல்லை. அதனால எண்ணம் போலதான் நம்ம உயர்வடைவோம். அதனால குணத்துல கவனம் வைக்கணும். இந்த உலகத்துக்கே அமைதியை ஸ்தாபனை செய்யக்கூடிய கருவி நான், ஸ்ரீமத் படி நடக்கிறேன் அப்படிங்கிற போதை இருக்கணும். ராயல் தன்மைனா அமைதி தான். ஏன்னா அமைதிக்கான பரிசு இப்ப கிடைக்குது. அதுவும் பல ஜென்மத்துக்கு 21 பிறவிக்கு உங்களுக்கு அமைதி அப்படிங்கிற பரிசு கிடைக்குது. அதுதான் சொர்க்கம். இந்த அமைதியும் ஆனந்தமும் நிறைந்த அந்த சொர்க்கத்தை உள்ளங்கையில பாபா தாங்கி கொண்டு வராரு. அப்போ என்ன நன்றி சொல்ல போறீங்க? பாபா உலக ராஜ்யத்தே கொடுக்கறாரு நினைச்சு பார்த்திருப்பீங்களா? நான் நாராயணன் ஆவேன், சிவபெருமானே என்னை வந்து மாத்துவார் அப்படிங்கிற கற்பனையாவது இருக்குமா? நினைவு பண்ணுங்க, அப்பதான் பாவமே அழியும். எல்லையற்ற தந்தை வந்து அறிமுகம் கொடுத்தவுடன் தான் நமக்கு நிச்சய புத்தியே வருது. நினைவு பற்றி பேசாத முரளி ஏதாவது சொல்ல முடியுமா? பாபா சொல்றாரு, இந்த நினைவு யாத்திரை கஷ்டம் இல்ல, பக்தி மார்க்கத்துல அப்பா அப்பான்னு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. இப்ப அப்பா வந்து ஆசை கொடுக்கிறாரு. அந்த ஆசை அடைவதற்கு டைமும் கொடுக்கிறாரு, முயற்சியும் செய்ய வைக்கிறாரு. அதாவது ஆஸ்தியை பிரிச்சு சமமா கொடுக்க முடியாது. ஏன்னா அப்படி மாதிரி கொடுக்கும் பொழுது ராஜா ராணி ஆட்சியே நடத்த முடியாது. அதனால முயற்சிக்கேற்ப உங்களுக்கு பதவி கிடைக்கும். முயற்சி செய்யக்கூடிய வழியை மட்டும் காட்டுறாரு, முயற்சி செய்ய வைக்கிறாரு. நம்ம அப்பா அம்மா நம்மள பண்ண வைக்கல, ஆனா பாபா ஜென்ம ஜென்மமா சக்தி எல்லாம் எல்லா இடத்தையும் இழந்துட்டோம். ஆனா அப்பா டீச்சராக, சத்குருவாக, சத்குரு மட்டும் அப்பா மூன்று வழிகளிலும் ஸ்ரீமத் கொடுக்கிறார். மூணு பேரோட கட்டளைய ஃபாலோ பண்ணணும்.
நம்ம குடும்பத்திலே இருந்துகிட்டு ஃபாலோ பண்ணணும், பாபா சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணணும். ஆனா நிறைய தடை வரும், அதாவது கணவன் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ ரிலேஷன் மூலமாகவோ நிறைய தடைகள் மாயை ஏற்படுத்தும். அதுதான் முதல் தடை, தேக அபிமானம். உங்களை ஆத்மான்னு உணருங்க. ஏன் ஸ்ரீமத்தையே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க? உண்மையிலே நீங்க ஆத்மா தானே? அப்போ ஆத்மான்னு உணருங்க. பாபா நாங்க முயற்சி பண்றோம், பாபா எங்களை மாயை எங்களை முயற்சி செய்ய விட மாட்டேங்குது அப்படின்னு குழந்தைங்க சொல்றாங்க. பாபா இந்த படிப்புல ரொம்ப விசேஷ கவனம் வேணும், ஏன்னா புத்தி அப்படிங்கிற காவலாளிய வைக்கணும். நான் ஆத்மாவுக்குள் எந்த திருடனையும் நுழைய விட மாட்டேன் அப்படின்னு இருக்கணும். ஏன்னா எல்லாருடைய லட்சியமுமே உயர்ந்த ஆஸ்தி அடையணும் அப்படிங்கிறது தான். முள்ளிலிருந்து மலராக்கணும்னா நினைவு மூலம்தான் மாற்ற முடியும். முள் நீங்க நீக்கணும்னா 5 விகார முள்ள நீக்கினாதான் மலராக முடியும். முள் இருந்தாக்கா தேக உணர்வு, ஆத்ம உணர்வுல இருக்கணும், அப்பதான் 5 விகாரமும் போகும். இன்னார் சரீரத்தை விட்டுட்டாங்க, நானும் உடலை விடணும்னு சொல்றாங்க. பாபா சொல்றாரு, உயிரோடு இருக்கும்போது முயற்சி பண்ணீங்கல்ல, அதாவது அவங்க உயிரோடு இருக்கும்போது என்னென்னலாம் முயற்சி பண்ணாங்களோ அதை எடுத்துக்கோங்க. அவங்க இறந்துட்டாங்க, நானும் இறக்கணும்னு அந்த எண்ணத்தை எழுப்பக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஒரு இது வந்து பெரிய இது அநேகமா அம்மா அந்த மாதிரி பெரிய ஏதாவது யாரோ இறக்கும்போது நினைச்சிருப்பாங்க போல இருக்குது. ஆமா ஆமா, அதனால சொல்றாரு. ஒரு பெரிய வசிய மந்திரம் சொல்றார், அதாவது மண்மனாபவ நிலையில உங்களோட உயிர் பிரியணும், சதா ஒரு பாபாவோட நினைவுல மூழ்கி இருக்கணும், அரை கல்பத்தோட உங்களோட குப்பைகள் எல்லாம் நினைவினாலதான் எரியும். ஏன்னா இது உடலை விடுவதற்கான நினைவு, ஆத்மாவோட வீடு பரந்தாமம், அங்க பரந்தாமத்துலதான் இருக்கணும். ஆத்மாவில குப்பை இருக்கு, உடம்பிலும் குப்பை இருக்கும் தானே, நோயா வடிவம் எடுக்குது தானே. ஜென்ம ஜென்மமான குப்பைகள் அத்தனையும் எரிக்கணும். அனைத்து குப்பையும் எப்ப எரிக்கப்படுதோ அப்ப உலகமே பத்திக்கிட்டு எரியும், தூய்மையாக மாறும். உங்களுக்காகத்தான் உலகத்தின் குப்பை எரிக்கப்படுது. எல்லாருடைய குப்பையும் எரிக்கணும், நீங்க ஞானத்தை கொடுக்கணும். பாபாவை கூப்பிட்டது இதுக்காகத்தான், குப்பையை எரிக்கத்தான் கூப்பிட்டீங்க. தூய்மையான உலகத்துல நீங்க தான் முதல் முதல்ல ஆள போறீங்க. உங்களுக்காக இந்த தேசத்தில் வந்திருக்கேன். பக்தி ஞானம் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கு. பக்தியில பலவிதமான பாடல் பாடுறாங்க, கேட்க ரொம்ப இனிமையா இருக்கு, ஆனா அதனால எந்த நன்மையும் யாருக்குமே இல்லை. ஏன்னா பக்தியில பாவமே அழியாது, சுய தர்மத்தில் நிலைத்திருந்து அப்பாவை நினைவு பண்ணாதான் பாவம் அழியும். இதில் தான் நன்மையே இருக்கு. பக்தி ரொம்ப சத்தமாக இருக்கும், மணி ஓசை எழுப்புறது, மந்திரம் ஜபிக்கிறது, வாத்தியம் முழங்குறது, இப்படின்னு பக்தி சத்தம் அதிகம். இப்போ லைட் ஹவுஸ் இருக்கு, அது சுத்திக்கிட்டே இருக்கும் சுதர்சன சக்கரம் போல. எப்படி சுதர்சன சக்கரத்தை நீங்க சுத்த சுத்த அமைதியில மூழ்கும் பொழுது மற்ற அனைவருமே யோக பலத்தால ஈர்க்கப்படுவாங்க. நீங்க பாப்தாதாவிடம் சொர்க்கத்தில் பதவி அடைய போறேன் அப்படின்னு சொல்லுங்க. சத்திய நாராயணனோட கதை கேட்கிறேன், நரனிலிருந்து நாரணன் ஆக போறேன், தமோவிலிருந்து சத்துவ பிரதானம் ஆக போறேன்னு சொல்லுங்க. தங்க யுகத்துல சத்துவ பிரதானமா இருந்தீங்க, மீண்டும் சத்துவ பிரதானமாக்க பாபா வந்திருக்கிறார். என்ன நினைவு செஞ்சீங்கன்னா சத்துவ பிரதானமாக ஆகிடுவீங்க. என்ன பாபா, பாபா தான் கீதை சொல்றார். உண்மையிலேயே மனிதர்கள் கீதைய சொல்றாங்க, ஆனா ரெண்டுத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம். கடவுள் கொடுக்கும் கீதைய மனிதரிலிருந்து தேவதையாக்கும். எல்லையற்ற தந்தை உங்களுக்கு ஒரு சிவதந்தையை பற்றி மட்டும் நினைங்க அப்படின்னு ஞானம் சொல்றார். உயிர் போற வரைக்கும் நினைவு செய்யணும், ஏன்னா அந்தமதி சோகதி. பாபா சங்கம யுகத்துல புருஷோத்தமராக வந்திருக்கிறார்.
84 சக்கரம் முடிய போகுது, சத்தியுகம் ஆரம்பிக்க போகுது, அந்த போதை இருக்கணும், அனைத்தையும் இழந்துட்டீங்க, அனைத்தையும் பெற்ற நீங்க மீண்டும் அதை அடைய போறீங்க. மனிதர்கள் கண்காட்சி வந்ததுனாக்கா சிவபாபா படத்துக்கு முன்னாடி நிக்க வைங்க, பக்கத்துல உள்ள லட்சுமி நாராயணன் படத்தை காமித்து தேவதை போல நீங்களும் ஆகிடுவீங்க, இந்த அப்பாவை நினைவு செய்யுங்கன்னு சொல்லணும். பாரதம் தங்க யுகமாக இருந்தது, இப்ப எப்படி இருக்கு, இரும்பு யுகமா இருக்கு, மீண்டும் தங்க யுகமாக மாறப்போகுது. எப்போ, அப்பாவை நினைவு செய்வதாலதான். அப்பாவை நினைவு செஞ்சா அப்பா கூடவே ராஜம் ரெண்டையும் நினைவு செய்யணும். அப்பதான் உங்களோட எண்ணம் உங்களோட பதவியை நிர்ணயம் செய்யும். இது நினைவு யாத்திரைக்கான விஷயம். சத்தியமான தந்தை வந்து சத்தியமான தந்தையை நினைப்பதனாலதான் நம்ம சத்தியகண்ட எஜமானர் ஆகிறோம். முக்கியமானது அல்பா, அதாவது தந்தை, பிட்டா மற்றும் ராஜ்யம், அப்பா ஆஸ்தி, இது ரெண்டை மட்டும் புரிய வைங்க. அப்பாவை நினைவு செய்யுங்க, பாவம் அழியும், சொர்க்கத்திற்கு போவீங்க, பதவி உயர்வு ஏற்படும். ஆத்ம உணர்வுல இருந்து கேளுங்க அப்படின்னு ஒவ்வொரு முறையும் ஞாபகப்படுத்தணும். ரொம்ப ஈஸியா இந்த பதவியை அடையலாம், அப்பாவோட நினைவு அவ்வளவுதான். மாயா உங்க புத்திய பூட்டு போட்டு பூட்டிட்டது, காரணம் பக்தி விஷயம்தான். கடவுளை நினைச்சு பாவத்தை அழிக்கணும், ஈஸியான வழி. பாபா வந்துதான் இந்த பூட்டையே திறக்கிறார். காது இருந்தும் செவிடர்களா இருக்கீங்க பக்தியில, கல்வி புத்தி உடையவர் ஆகிட்டீங்க. கடவுள் மோசமான உலகத்தை படைப்பாரா அப்படிங்கறத மக்கள் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. சிவபாபாவை நினைச்சு ஆசி அடையிறேன் அப்படின்னு நீங்க எழுதணும். உங்களோட ராஜ்யத்தை நினைவு செய்யும் பொழுது எச்சில் ஊறணும். அப்ப சொர்க்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாக்கணும். சொர்க்கத்தின் முன்னாடி எதுவுமே பெருசில்ல. குழந்தைகளே, நீங்க என்ன வந்து அரை கழுப்பும் படுத்தாத அவமானமே கிடையாது. இருந்தாலும் உங்களை முன்னேற்றத்தான் நான் வந்திருக்கிறேன். ஏன்னா நாடகம் அந்த மாதிரி இருக்கு, அதனால ஒன்றும் தப்பில்ல. குழந்தைகளோட மிஷன் என்ன தெரியுமா, கல்புத்தியிலிருந்து தெய்வீக புத்தியாக மாற்றுவதுதான் லட்சியம். எண்ணம் சொல் செயல் மூலம் முல்லை மலராக மாத்தணும். நீங்க மற்றவரை மலராக்கினால் உங்களை யாரு ஆக்கியிருப்பாங்க, ராஜா மலர் தான் ஆக்கியிருப்பார். மலர் ஆக்குவதால் தான் அவருடைய பெயர் ராஜா மலர். அதனாலதான் ருத்ராட்சத்துல ஒற்றை மணி காமிச்சிருக்காங்க. ஒரு தந்தை தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். முள்காட்டை மலர் தோட்டமாக மாற்ற கடவுளுக்கு உதவியாளராக நீங்க இருக்கீங்க. பாபாவை நினைவு பண்ணுவது, தூய்மையாக மாறுவது மிகப்பெரிய உதவி. தூய்மையாகுங்க, சத்துவ பிரதான உலகத்தின் எஜமானராக நான் மாத்துறேன் அப்படின்னு பாபா சொல்றார். இரும்பு யுகத்தின் ஆயுளை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இரும்பு யுகத்தோட ஆயுளை அதிகரிச்சா உலகம் இன்னும் மோசமாயிடும். ஏன்னா கலியுகம் இன்னும் 40,000 வருஷம் இருக்கு அப்படின்னு சாஸ்திரத்துல எழுதிட்டாங்க. உங்களை முள்ளாக ஆக்கியது யார் தெரியுமா, ராவணன். மலராக மாற்றுவது பாபா தான். அதிகாலையில் அமைதியாக ஊர்வலம் நடத்துங்க. அதாவது பிரஜாபதா பிரம்மகுமாரி லட்சுமி நாராயணன் ஆட்சியை ஸ்தாபனை செய்கிறோம்னு சொல்லணும். பிராமணர்களாகிய நாங்க தேவதையாவும் பிறகு சத்திரியர் வைஷ்யர் சூத்திரராகவும் அப்படின்னு புரிய வைப்பது ரொம்ப ஈஸி தான். பிராமணர்களுக்கு உச்சிக்குடுமி இருக்கும். 84 பிறவி சக்கரம் முடிஞ்சு போச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஞானம் கிடைச்சிட்டு இருக்குது. மற்ற எல்லாமே பக்தி மார்க்கம். ஒரே ஒரு தந்தை தான் ஞானம் கொடுக்கிறார். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல். மிக உயர்ந்த சங்கம் யுகத்தில் சத்கதி அடையக்கூடிய ஞானத்தை சொல்கிறார். இதன் நினைவுதான் பக்தியில அவ்வளோ பண்டிகைகளும் பூஜைகளும். பாபா நமக்கு வழிகாட்டுறார், முயற்சி பண்ணி எப்படி ஆசை அடைவது அப்படின்னு தினமும் முரளியில் வழி கொடுக்கிறார்.
சத்தியநாராயண கதைன்னு கூட சொல்லக்கூடாது. ஏன்னா கதையில எந்த லட்சியமும் கிடையாது, படிப்புல தான் லட்சியம் இருக்கு. கடவுள்கிட்ட கேள்வி கேட்கிற அளவுக்கு உங்களுக்கு புத்தி இருக்குதா? இப்பதான் ஞான ரத்தினம் நிரப்புகிறார். ராவணன் யாருன்னே தெரியாது, இப்பதான் உங்களுக்கு புத்தி கிடைச்சிருக்கு. ராவணன் எப்படி பிறந்தான், எதனால எரிக்கிறாங்க, எப்படி எரிப்பீங்க அப்படின்னு கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டா காலா காலமா நடக்குதுன்னு சொல்லுவாங்க. மற்ற கேள்விகளுக்கெல்லாம் ஒருத்தருமே பதில் சொல்ல முடியாது. அதனால நிரந்தரமா பாபாவை நினைக்கணும். நான் எவ்வளவு சதோப்பிரதானமாக இருக்கிறேன் அப்படின்னு உங்களை மனசாட்சியை கேளுங்க. இன்னும் கர்மாதி நிலையை அடையல ஏன் பாபா சொல்றாரு? அடைஞ்சிடுவீங்க கடைசி நேரத்துல. நீங்க இப்ப ரொம்ப 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 கம்மியானவரா இருக்கிறீங்க, அதனாலதான் நீங்க சொல்றத யாருமே கேட்கல அப்படின்னு பாபா சொல்றாரு. ஏன்னா இது 1969க்கு முன்னாடி வந்த முரளி, அப்ப ரொம்ப கம்மியானவர் தான் இருந்தாங்க. நீங்க சொல்ற விஷயம் புதியதான் இருக்குது, தனிப்பட்டதா இருக்குது. அதாவது கடவுள் வந்துட்டாரு சங்கம் யுகத்தில் அப்படின்னு சொல்லுங்க. இத புரிஞ்சுகிட்டாதான் மற்ற விஷயத்த சொல்லணும். பொறுமையா அன்பாக புரிய வைக்கணும். நம் சகோதர ஆத்மா ஆரம்பத்துல நல்லா இருந்தாங்க, இப்ப ஏதோ ஒண்ணு புடிச்சிட்டு இழுக்குது. என்ன பண்ணாலும் பொறுமையா நான் என் சகோதரனுக்கு சொல்கிறேன்னு சொல்லணும். உங்களுக்கு 2 தந்தை, எனக்கு 3 தந்தை இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. லௌகீக தந்தை, பரலௌகீக தந்தை, அலௌகீக தந்தை. ஏன்னா உலகத்தை கடந்து இருப்பதனாலதான் சத்துவப்பிரதானமாக்க பாபா ஞானம் கொடுக்கிறார், ஆஸ்திக்கு அதிகாரியா ஆக்குறார், சொர்க்கத்தின் அதிபதி ஆக்க வந்துள்ளார். சத்துவப்பிரதானம் ஆகிட்டால் தந்தை உங்களுக்கு ஆஸ்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லுங்க. தெய்வீக குணத்தை பாபா உங்களுக்குள் தான் நிரப்புகிறார். குணத்தை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டீங்க. இப்போ சில பேருடைய குணம் உங்களுக்கு பிடிக்குது தானே? அப்போ சத்தியுகத்துல எப்படி குணம் இருக்கும்னு யோசிங்க. இந்த ஞானத்தின் மூலமா தான் உங்களுக்கு ஆரோக்கியம் செல்வம் கொடுக்கிறார். அதாவது சிறை தண்டனையிலிருந்து நம்மளை விடுவிக்கிறார். மினிஸ்டர்களுக்கு நீங்க இனிமையா புரிய வைக்கலாம், அன்பா புரிய வைங்க. அன்பா உட்கார்ந்து கேட்டால் அன்பு கண்ணீர் வரணும் அவங்களுக்கு. என்னோட சகோதர ஆத்மாவுக்கு வழிகாட்டுறேன் அப்படின்னு சொல்லுங்க. ஸ்ரீமத் ஆதாரத்தில் தான் பாரதத்திற்கு சேவை செய்கிறோம். பாரதத்தை சொர்க்கமாக்கும் சேவை செய்கிறோம். டெல்லிய சேவையினால் சுத்தி வளைங்க. ஏன்னா இப்போ சேவை உலக அளவிற்கு விஸ்தாரமாகி விட்டது. யாருக்குமே ஆனா நான் அம்பு தைக்கல. ஏன்னா யோக பலம் இல்ல. யோகம் இருந்தால்தான் மற்றவரை வசீகரிக்க முடியும். குழந்தைங்க நீங்க நல்ல ஞானத்தை சொல்றீங்க, யோக பலமே இல்ல. யோக பலம்தான் தூய்மையாக மாற்றும். யோக பலம் இருந்தால் உள்ளுக்குள் ஞான நடனம் ஆடுவீங்க. பாபா நினைவில் இருந்து 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 அசரீரி ஆகணும். ஞானத்தின் நினைவுலதான் அசரீரியே ஆக முடியும். உடல் இருக்கும் ஆனா அசரீரி நினைவுல இருக்கணும். அதாவது இங்க உடலை மறைக்கிற போன்ற விஷயங்கள்லாம் இல்ல. வீட்டுக்கு போகணும், ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கணும். அதாவது அந்த சிவலிங்கத்தின் மீது கோவில்கள்லாம் வந்து மேல ஒரு இதுல தண்ணீர் சொட்டு சொட்டா விழுந்துட்டே இருக்கும். அது போல நீங்க வந்து நான் வீட்டுக்கு போகணும், ராஜ்யத்துக்கு போகணும் அப்படிங்கிற நினைவு சொட்டு சொட்டா புத்தியில விழுந்துட்டே இருக்கணும். பாபா விநாச காட்சியும் காட்டுறாரு, சொர்க்கத்தோட ஸ்தாபனையும் காட்டுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகமே எரிந்து சாம்பலாகி விட்டது. யாருக்கு? உங்களுக்கு. எனக்கும் இந்த உலகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பொது உலகத்திற்கு போக தகுதி அடைந்து கொண்டிருக்கிறேன், அப்பா சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்னு நினைக்கணும். ஒட்டுமொத்த உலகத்தையும் புத்தியினால எரிக்கிறீங்க.
புது உலகம் செல்ல தகுதியை பெற்றவர் நீங்க தான். பழைய உலகம் உடல் உணர்வு உறவுகள் பற்றி இருக்க கூடாது. உடலே இல்லை, வெறும் ஆத்மா. கலியுகம் இருக்குதுங்கிற நினைவு கூட இருக்கக்கூடாது. பரந்தாமும் சத்தியுகம் மட்டும்தான் நினைவுல இருக்கணும். இதுதான் லட்சியம். இந்த உலகம் எத்தனாலையுமே சலனமே ஏற்படக்கூடாது. விநாசம் ஆரம்பித்தவுடன் ஐயோ ஐயோ அலறல் சத்தம் கேட்கும். ஆனா நீங்க மட்டும் நான் சொர்க்கத்துக்கு போறேன் அப்படின்னு இருப்பீங்க. துக்கமே உங்களுக்கு சுகமாக மாறும். உடல் உணர்வை உடைத்து ஆத்மாவில் நிலைத்து இருப்பதால் ஆனந்தம் அடைவீங்க. பழைய உலகத்தில் எதை நினைச்சிட்டீங்கனாலும் நீங்க ஃபெயில் ஆகிட்டீங்க. உங்க கிட்டதான் எதுவுமே கிடையாதுல்ல, எதை நினைப்பீங்க? பாபா கிட்ட சுவாகா பண்ணியாச்சு தானே, அப்ப எதை நினைக்க முடியும்? எல்லையற்ற பழைய உலக பச்சை அறுக்க கடின முயற்சி வேணும். அதாவது யோகா மற்றும் சேவை ரெண்டுத்திலயும் பேலன்ஸ் வேணும், ரெட்டை பூட்டு வேணும். தேக உணர்வை முற்றிலுமாக உடைக்கும் போதுதான் சகோதர சகோதரன் பார்வை உறுதியாகும். தேக உணர்வை எரித்தால் மீதி என்ன இருக்கும்? ஆத்மா தான் இருக்கும். அகோரிகள் பிணத்தை தின்று வாழ்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க தேக உணர்வை எரிக்கணும்னு சொல்றத தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. சுடுகாட்டுல உள்ள தேகத்தை போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. உடல் உணர்வு இருந்தால் கடவுளிடம் செல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு வெறி கொண்டு சாப்பிடுறாங்க. அருவறுப்பான பிணத்தை தின்னக்கூடிய பழக்கம் உருவாகி விட்டது. உடல் உணர்வை எரித்து ஆத்மாவை பாருங்கன்னு சொன்னா சிவன் பேருக்கு களங்கத்தை ஏற்படுத்திட்டாங்க. ஆத்மா உணர்வுல இருங்க, அதனால எந்த நஷ்டமும் இல்லை உங்களுக்கு. தேக உணர்வு நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஆத்ம உணர்வுலதான் சகோதரன் சகோதரன் சகோதர சகோதரங்கிற பார்வை உறுதியாகும். ஞானம் கொடுக்கும் போது சகோதர சகோதரனுக்கு கொடுக்கறேன் அப்படின்னு பார்க்கணும். பாபா கிட்ட உதவி தொகை கிடைக்கணும்னா இந்த முயற்சி கண்டிப்பா பண்ணணும். நான் என்னுடைய சகோதரனுக்கு புரிய வைக்கிறேன், ஆஸ்தி அடைய எல்லா சகோதரருக்கும் உரிமை உள்ளது அப்படின்னு புரிய வைங்க. ஏன்னா ஒரே ஒரு தந்தை, அனைவரும் அவரோட குழந்தைகள். ஆத்மாவிற்கு உடல் கிடைக்குது. சில பேருக்கு ஆண் உடல், சில பேருக்கு பெண் உடல் கிடைக்குது. மாறக்கூடியது உடல், அழியக்கூடியது உடல், அதை பார்க்க கூடாது. உடலை கடந்து இருப்பது எது? ஆத்மாதான். ஆண் பெண் அப்படிங்கறத கடந்து இருக்கக்கூடியது வெறும் ஆத்மா. பட் நீங்க ட்ரெயின்ல போனீங்கன்னா உங்களோட பேட்சை வச்சு யாருக்கு வேண்டுமானாலும் ஞானத்தை புரிய வைக்கலாம். அவங்க கிட்ட கேளுங்க, உங்களுக்கு எத்தனை அப்பா இருக்காங்கன்னு. ரெண்டு அப்பா இருக்காங்க, அதாவது அலௌகீகம் அலௌகீகம். இந்த கேள்வியை கேட்ட உடனே அவங்க ஈர்க்கப்படுவாங்க. அதாவது 5000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் சந்திச்சோன்னு சொல்லுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கும், ஆர்வத்தோட கேட்பாங்க. ஆனா நீங்க எங்களுக்கு 3 அப்பான்னு சொல்லி புரிய வைக்கணும். தந்தை ஞானம் கொடுக்கிறாரு, இதனால என்ன நன்மைன்னு கேட்பாங்க. ஞான குருடர்களுக்கு நாங்க கைத்தடியா இருக்கிற பொறுப்ப கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்காருன்னு சொல்லுங்க. உயர்ந்த பதவி அடையணும்னா முயற்சி பண்ணணும். ஏறும் கலை செல்வதற்கு வழி காட்டணும். அதனால உயர்ந்த பதவி கிடைக்கும். ஒரு தந்தையின் நினைவினால் பாவம் அழியும், சந்தோஷமும் கிடைக்கும். பாவம் அழிய அழியதான் சந்தோஷப்பட முடியும். பாபாவிடம் ஆசி அடைவது ரொம்ப ஈஸி. ஆனா குழந்தைங்க ரொம்ப அலட்சியமா இருக்காங்க. கடைசி நேரத்துல பாஸ் வித்தர் ஆகணும்னா பழைய விஷயத்தில் ஈர்ப்பு கூடாது. சொர்க்கத்துக்கு போறேன் அப்படிங்கறது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும். ரெண்டு தந்தை பற்றி பொறுமையாக அன்பாக சொல்லுங்க. புத்திங்கிற பையில ஞானத்தை நிரப்பி தானம் கொடுங்க. முல்லை மலராக்கும் சேவை செய்யுங்க. வரதானம் ஒரு பாபா மற்றும் சேவையில் மூழ்கி இருக்கக்கூடிய தடையற்ற நிரந்தர சேவாதாரி ஆகணும். அதாவது சேவையில் ஊக்கம் உற்சாகம் இருந்தா எப்படிப்பட்ட பிரச்சனையிலும் விலகி இருப்பீங்க. ஏன்னா உங்களோட ஆர்வம் சேவையில் இருக்கு. அப்போ தடைகள் தானாவே விலகி போயிடும். ஒரு தந்தை சேவை மட்டுமே அப்படின்னு மூழ்கி இருந்தா சேவையில மட்டும்தான் கவனம் இருக்கும். வீண் விஷயத்த உள்ளே விடவே மாட்டீங்க.
உலகமே பாபா சேவை அப்படின்னு அதுலயே பிஸியா இருக்கணும். அப்ப மாயா கூட வராது. சேவை காலத்திற்கு ஏற்றவாறு தன்னுடைய ரூபத்தை மாற்றிக்கொள்ளும். நீங்க போக போக ரொம்ப பேச வேண்டியதே இருக்காது. ஏன்னா யோக பலத்தால அனைவரும் ஈர்க்கப்பட்டுடுவாங்க. நாங்களும் சேவை செய்யறோம் அப்படின்னு உதவி செய்வாங்க. அப்படின்னா நேரம் ரொம்ப நெருங்கிடு விட்டது அப்படின்னு அர்த்தம். ஸ்லோகன்: நிரம்பிய தன்மையில் சதா நிலைத்து இருந்தால் இயற்கையின் எந்த குழப்பமும் அனுபவமாகாமல் பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி போகும். அதாவது மகிழ்ச்சி நிரம்பி இருந்தால்தான் சொர்க்கத்திற்கு போக முடியும். சூப்பர் சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா.